ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் டே ருட்டீன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ தீரனுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பற்றின வ்ளாகாக தான் இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 7:30 ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு தீரனோட ஸ்விம்மிங் கிளாஸுக்கு வந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ அவனோட கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா 10:00 வந்து அவனுக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் 10:00 போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போவோம். இன்றைக்கான லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கிரேவியும் ரைஸ் வித் அப்புறம் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் பருப்பு உசிலி மாதிரி கொஞ்சம் பருப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ நாங்களும் சைட் பை சைடே வந்து தோசை ஊற்றி அப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக தீரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸுக்கு வந்து நாங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே சம்மர் டைம்னால வந்து இங்கே 5 டேஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் மினிமலாக ஃபஸ்ட்டு இன்ஷியலாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கம்மியான டேஸுக்கே வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி தீரனுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனை இங்கே வந்து கிளாஸ் அனுப்ப போகிறோம். ஸோ எப்படி போகிறான், என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்களே எங்கள் கூடவே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் எஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்விம்மிங் கிளாஸுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ரீச் ஆகிறதுக்கு எப்படி 1/2 hour மேலே ஆகும். ஸோ நம்ம ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்க அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அங்கே அந்த ஸ்டாக்ஹோம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் ட்ரைனிங் சென்டர் இது. ஸோ நம்ம உள்ளார வந்து என்டர் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பே இருக்கும். அதாவது இங்கே ஃபுல்லாக நிறைய ரூம்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி உள்ளார போகிறதுனே எங்களுக்கு தெரியல. எல்லாமே டோர் க்ளோஸில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்விம்மிங் சூட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் நம்ம உள்ளார போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்படிலாம் என்ட்ரன்ஸில் வந்து போக முடியாது. ஸோ அவனுக்கு 10:00 கொடுத்துருக்கனால ஒரு நாங்கள் ஒரு 9:45 அந்த மாதிரியே முன்னாடி போயிட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா என்னென்ன ப்ரொசீஜர் ப்ராசஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 5 டேஸுக்கும் ஃபீ இருக்குது. நாங்கள் ஃபீ பே பண்ணிட்டு தான் அவனை சேர்த்துருந்தோம். அப்புறம் அவன் கூடவே இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்க அந்த இதை சென்டரை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ், வேறு என்னென்ன இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒவ்வொரு இது நடந்துகிட்ருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. இங்கே உள்ளாரையும் ஜிம்மும் கூட இருக்குது ஸோ பெரியவங்களுக்கும். இந்த ஸ்விம்மிங் சென்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சஃபிஸ்டிகேட்டடாக நல்லாவே இருந்துச்சு. அவனுக்குன்னு உள்ளார போயிட்டு அந்த பாத் ஏரியாவில் வந்து ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருவாங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டஃப்ஸ், அதாவது கிளாத்திங்ஸ் மற்ற இதெல்லாத்தையுமே உள்ளார வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே அவனுக்கு வந்து 3 ட்ரெயினர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ ஒரு ஏஷியன் ட்ரெயினர், அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மிச்சர் 2 பேர் வந்து கொஞ்சம் ஸ்வீடிஷ் பீப்புள் மாதிரி இருந்தாங்க. ஸோ ஸ்வீடிஷ் கம் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து அவனுக்கு இங்கிலீஷ் ஸ்வீடிஷ் அதிகமாக தெரியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் சொல்லி கொடுங்க புரியற மாதிரி அப்படின்னும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிட்ஸுக்கு மேலே இருந்தாங்க. அதாவது ட்ரைனிங் இவனோட டைம் ஸ்கெடியூலுக்கு இத்தனை பேர் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூல் செட்டப்பில் இருக்கும். அதே மாதிரி உள்ளார வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குனாகவே இது தனியாக செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாமல் கரெக்டாக நார்மலாக இருக்குது. ட்ரைனிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த ஒரு முகம் சொல்லிக்கிறதோ இல்லை கொஞ்சம் ஹார்ஸாக நடந்துக்கிறதோ அதெல்லாம் இல்லை. ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. அவனுக்கு உண்டான ஸ்விம்மிங் கேர்ஸ் எல்லாமே அவங்களும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த காகிள்ஸ் அப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போட்டிருந்தா போதும். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா தீரன் அப்புறம்
இன்னும் ரெண்டு பேர் வந்து தான் ரொம்ப குட்டி பசங்க. மற்றவங்கள இவங்களையோட கொஞ்சம் பெரிய பசங்கனால கொஞ்சம் ஈஸியாக அவங்க சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தீரன் வந்து இப்போ தான் கற்றுக்குறான் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவன் தடுமாற்றத்தோடு கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தான். பட் அவங்களும் ரொம்ப அழகாக பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துட்டு அழகாக பாருங்க பண்ணி அவங்கள பண்ண வைக்கிறாங்க. அவனும் ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணிகிட்ருக்கான். எப்படி எப்படி என்னென்ன மாதிரி மெத்தடில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் பேட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்களை ஃப்ளோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ரிங் மாதிரி இருக்கிறதுலாம் வச்சு ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ரிங்குக்குள்ளே வந்து உள்ளர நுழைஞ்சி வரணும். அப்புறமேட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பேடை வச்சு போகணும். அப்புறம் கையில் ஒரு குட்டி ரிங் மாதிரி வச்சுருக்காங்க, அதை வந்து தண்ணிக்குள்ளே ட்ராப் பண்ணிடுறாங்க. அதை வந்து உள்ளார போய் எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ், அப்புறம் அந்த தண்ணியை உள்ளார குடிக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ், அந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ட்ரைனிங் வந்து, எங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து அடுத்த சம்மர்லேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா, இப்போ ஒரு 5-6 days போட்டிருக்கோம், இன்னும் மேலே ஒரு 10-15 days மேலே போட்டோன்னா ஈஸியாக கற்றுக்குவான். ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃப் இது வந்து முடிஞ்சிச்சு ப்ராக்டிஸ் வந்து. ஸோ நானும் தீரனும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 11-11:30 கிட்டே இருக்கும். நாங்கள் ஹக்தாலின்லேருந்து நாங்கள் இங்கே ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா day 2, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து வார்மப்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வார்மப் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ லைக் அவங்க ட்ரெயினர் சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறா தீரன், பட் ஓகே. மற்ற இவ்வளோ தூரம் அது ட்ரை பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே விட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயினு இந்த மாதிரி எதுவும் தெரியாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நிறைய வார்ம் அப் ப்ராக்டிஸ் இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வார்ம் அப் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதே தான் ஒரு 3-5 days ஃபாலோ ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 5th day. நான் வந்து எல்லா டேஸுக்கும் உண்டானது கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் அவனுக்கு இப்போ தண்ணியை பற்றின பயம் இல்லை. தண்ணியை உள்ளார முழுங்கினாலும் ஈஸியாக வெளியில் ஸ்பிட் பண்ணிடுறான். ப்ரீத்திங் அந்த பற்றின கண்ட்ரோலையும் கொஞ்சம் ஓரளவு கொண்டு வந்துட்டான். வெளியில் அது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன குட்டி குழந்தைங்க, கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, பேபிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் விளையாடுறதுக்கு இந்த ப்ளே ஏரியா மாதிரி உள்ளார ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. தீரனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இவர் பேரும் தீரன் தான், அப்புறம் இன்னொரு பாப்பா இருக்காங்க, அவங்களும் காரணிக்கா. ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் ஆகட்டும், வெளியில் வந்து விளையாடுறதாகட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சம்மர் அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் வந்து இருக்கும். இன்டோர் ட்ரைனிங்கும் இருக்குது. நம்ம டெய்லி வந்து நம்ம போயிட்டுருக்க முடியாது ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிட்டனால. ஸோ அதனால் வந்து ஒரு 5 days மட்டும் போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபைனல் டே ஆஃப் ட்ரைனிங்க்கு வந்து நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். தீரனும் ரொம்ப எக்ஸைட்டடாக, அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு இதுலேயே கொஞ்சம் வந்து வருத்தத்துலேயே போயிட்டுருக்காரு. பட் தட்ஸ் ஓகே, நம்ம இன்னொரு தடவை நம்மளுக்கு வேறு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவனை வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ எஸ், அப்புறம் நாங்கள் 5th day ட்ரைனிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு இருந்தாங்க இல்லையா,
ஸோ அங்கே அங்கேயும் வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது, இது பெந்தஹான் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்பவே பெரிய பார்க்கு, இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பார்க்கில் நிறையா ப்ளே ஏரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் கிட்ஸ் கூட ஜாலியாக தீரணும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் நாங்களும் சரி ஃபைனல் டே அவனை வந்து சுகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜாலியாக சேர்ஃபுல்லாக வந்து விளையாட விட்டோம். அவனும் ஜாலியாக இங்கே நிறைய அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க. ஸோ எல்லாருக்கூடையும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஸோ பார்க்கில் வந்து ஜாலியாக நல்லா விளாண்டா, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மீதி இருக்க வேலை, மிச்சம் இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மத்தியானம் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாலக் சப்பாத்தியும் வித்து தக்காளி தொக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தீரன் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு, அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க டெய்லி ஜிம்முக்கு போவாங்க, ஸோ ஜிம்மிங் டைம் ஆகிருக்கும். அவங்க ஜிம் போயிட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நானும் தீரனும் சாப்பிடுவோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென், கோபிகா சிங், பாய்.